சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவின் வெற்றி உறுதியாகியுள்ளது. 19 சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்துள்ள நிலையில் தற்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவின் வெற்றி உறுதியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், இன்னும் எஞ்சுள்ள ஒரு சுற்றுதான் இருக்கின்றது, தற்போதைய நிலவரம் என்ன? திமுகவுக்கு வெற்றி திகட்டும் அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து அவர்கள் வெற்றி கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள். அதனாலே என்னவோ இந்த வெற்றி கூட அவர்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. காரணம், நாங்கள் வெற்றியை ஏற்கனவே உறுதி செய்துவிட்டோம், வாக்கு வித்தியாசம் மட்டுமே எங்களுக்கு எவ்வளவு வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்ததுதான். தற்போதைய பொறுத்தவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக 19வது சுற்று முடிவடைந்துள்ளது. இந்த 19வது சுற்றில் மொத்தமாக திமுக வாங்கிய 1,18,637 ஓட்டுகள், பாமக வாங்கியது 53,436, நாம் தமிழர் 10,130. இது 19வது சுற்று தான். ஆனால் அதிகாரப்பூர்வமாக 20வது சுற்று இன்னும் வரவில்லை. ஆனால் 20வது சுற்று எண்ணினாலும் அதனால் எந்தவிதமான மாற்றம் ஏற்படவில்லை. குறிப்பாக திமுக வெற்றி அடைந்து விட்டது என்பது அவர்களுடைய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டத்திற்காக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் திமுகவினர் குவிந்து வருகிறார்கள். அதே சமயத்தில் நம்முடன் உள்ளே சென்று இந்த முகவர் பணியை மேற்கொண்ட திமுகவினர் சிலருக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது. இது ஏற்கனவே வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அவருடைய சாதனைகளே இந்த வெற்றிக்கு சாட்சி. நம்மளுடைய முதலமைச்சருடைய சாதனைகளே இந்த வெற்றிக்கு சாட்சி. எங்களுக்கு வந்து வெற்றி வந்து எளிதாகப்பட்டது. அவருடைய உழைப்பு, அது உழைப்பு உழைப்பு என்றால் தளபதி என்ற மறுபெயர், அந்த உழைப்பினால்தான் இந்த வெற்றி சாத்தியமானது. அதுவும் குறிப்பாக வந்து வன்னியர் உள்ள பகுதியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றின்னா, வன்னியர்கள் வந்து பாமகவை வந்து ராமதாசையோ அன்புமணியோ வந்து ஏற்றுக்கல. நம்ம தளபதியினுடைய ஆட்சியை வந்து சிறப்பாக அமைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது. முகத்துல ஒரு மகிழ்ச்சியா இல்லையே, வெற்றி பெற்றீங்களா இல்லையா அப்படி ஒரு சந்தேகம் வராது. கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வந்து சந்தோஷமா இருக்கோம். நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க இது வந்து எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியா இருக்கோம். நாங்க வந்து அப்படி மகிழ்ச்சினா நாங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து வெற்றியா இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு வந்து தோல்வியே கிடையாது. வெற்றி வெற்றி வெற்றி, திமுக என்றாலே வெற்றி வெற்றி வெற்றி. நன்றி சார். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், வெற்றியை வந்து திகட்டும் அளவுக்கு எங்களுக்கு தமிழக மக்கள் கொடுத்து விட்டார்கள். அதற்கு காரணம் திமுக செய்த சாதனைகள் என்று அவர்கள் தகவலாக இருக்கிறது. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் சற்று முன்பாக பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். அதற்கான காரணம் அவர்கள் சில தெரியும், நாங்கள் எந்தவிதமான பொருளும் கொடுக்காமல் வெற்றி வாக்கை வாங்கியிருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். தற்போது திமுக வெற்றி அடைந்து விட்டது, பாமக டெபாசிட் வாங்கிவிட்டது, மற்ற கட்சிகள் அனைத்துமே டெபாசிட் கேள்விக்குறியாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் திமுக அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என அறிவிப்பு வந்த பிறகு இந்த பகுதிக்கு அந்த சான்றிதழ் வாங்குவதற்காக அமைச்சர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் விழுப்புரத்தில் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடும் செய்யப்படுகிறது. திமுக பொறுத்தவரைக்கும் நாம் சற்று முன் பார்த்தது போல் அவர்கள் முகத்தில் அந்த பெரிய அளவு வெற்றி தெரியவில்லை என்றாலும் திகட்டும் அளவுக்கு தமிழக மக்கள் எங்களுக்கு வெற்றியை தந்துவிட்டார்கள். குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றிதான். வாக்கு வித்தியாசம் மட்டுமே எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமாக இருந்தது. அதிலும் வாக்கு வித்தியாசம் தற்போது எங்களுக்கு தெரிந்துவிட்டதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த சாலை முழுவதுமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதான சாலை, இந்த பிரதான சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. ஆனாலும் பெரிய அளவுக்கு இங்கு மக்கள் வரவில்லை. காரணம், சான்றிதழ் கையில் பெற்ற பிறகு திமுக தலைமை அறிவித்த பிறகுதான் இந்த கொண்டாட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் உற்று நோக்கப்பட்டது. பிரதான கட்சியான அதிமுக இதில் போட்டியிடவில்லை, ஆனால் பாமக போட்டியிட்டது. பாமக போட்டியிட்டாலும் பெரிய அளவு வாக்கு வாங்கவில்லை என்று திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. திராவிட மண் என்று தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் திமுகவின் வெற்றி தற்போது இறுதி சுற்று வராதற்கு முன்பாகவே இறுதி செய்யப்பட்டுவிட்டது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றியை தக்க வைத்துள்ளது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 100,000+ மேற்பட்ட வாக்குகளை பெற்று தற்போது வெற்றி முகத்தில் உள்ளார். எதிர்த்து போட்டியிட்ட பிரதான வேட்பாளராக கருதப்பட்ட பாமக வேட்பாளர் 50,000+ மேற்பட்ட வாக்குகளை பெற்று இரண்டாவது இடம் பிடித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி 10,000+ அதிகமான வாக்குகளை பெற்று டெபாசிட் இழந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்டும் அங்கு திமுக தொண்டர்களும் வெற்றி கொண்டாட்டத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான
ஆடி.